அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, 1000 ரூபாய் மகளிர் உரிமை தொகை பெறுறதுக்கான பாத்தீங்கன்னா தமிழக அரசு சைட்ல இருந்து ஒரு புதிய நியூஸ் ஒன்று வந்திருக்கு, அதை பத்தி தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போகிற ஒரு வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஏற்கனவே முகாம்களில் பதிவு செய்ய நிர்ணயிக்கப்பட்ட தேதிகளில் வருகை புரிய இயலாத குடும்ப தலைவிகள் விண்ணப்பங்கள் பதிவு செய்ய 18, 19, 20 ஆகிய 3 நாட்கள் சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும். மாற்றுத்திறனாளி ஓய்வூதியம் மற்றும் முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்களும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தின் கீழ் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து தமிழ்நாடு அரசு வெளியிட்ட செய்திக்குறிப்பில் கூறியிருப்பதாவது, கலைஞர் மகளிர் உரிமை திட்ட விண்ணப்பங்கள் பதிவு செய்யும் முகாம்கள் 2 கட்டமாக நடைபெற்று வருகின்றன. முதற்கட்ட முகாம் ஜூலை 24 முதல் ஆகஸ்ட் 4 வரை நடைபெற்றது. 2 கட்ட முகாம்கள் ஆகஸ்ட் 5 முதல் 14 வரை நடைபெறும். இதுவரை 1,54,00,000 விண்ணப்பங்கள் பெறப்பட்டு கைபேசி செயலி வழியாக பதிவு செய்யப்பட்டுள்ளன. உரிய நாளை விண்ணப்பங்கள் தகுதியின்மைகளை வரையறை செய்து ஏற்கனவே அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதில் கடுமையாக உடல் பாதிக்கப்பட்டு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் பராமரிப்பு உதவித்தொகை வழங்கப்படும் மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்கள் விண்ணப்பிக்க தகுதியானவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வருவாய்த்துறையின் கீழ் சமூக பாதுகாப்பு திட்டத்தில் ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகளின் குடும்பங்களுக்கும் அந்த திட்டத்தில் விதிவிலக்கு அளிக்க வேண்டும் என்று முதலமைச்சர் அவர்களிடம் கோரிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. இது குறித்து பரிசீலித்த முதலமைச்சர் வருவாய்த்துறையின் கீழ் மாற்றுத்திறனாளிகள் ஓய்வூதியம் பெறும் மாற்றுத்திறனாளிகள் தவிர அக்குடும்பத்தில் உள்ள தகுதி வாய்ந்த பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெறும் வகையில் விதிவிலக்கு அளிக்க ஆணையிட்டுள்ளார். 22/7/2023 நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவின்படி இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய தேசிய திட்டம், இந்திரா காந்தி விதவையர் ஓய்வூதிய தேசிய திட்டம், ஆதரவற்ற விதவைகள் ஓய்வூதிய திட்டம், ஆதரவற்ற மற்றும் கணவனால் கைவிடப்பட்ட பெண்களுக்கான ஓய்வூதிய திட்டம், 50 வயதுக்கு மேற்பட்ட திருமணம் ஆகாத ஏழை பெண்களுக்கான ஓய்வூதிய திட்டம், இலங்கை அகதிகளுக்கான முதியோர் ஆதரவற்ற விதவைகள் கணவனால் கைவிடப்பட்ட பெண்கள் ஓய்வூதிய திட்டம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு முதியோர் ஓய்வூதிய திட்டம் உள்ளிட்ட சமூக பாதுகாப்பு திட்டங்களின் ஓய்வூதியத்தை மாதத்திற்கு ரூபாய் 1200 உயர்த்தி ஆணையிடப்பட்டுள்ளது. ஒரு குடும்பத்தில் யாரேனும் ஒரு நபர் சமூக பாதுகாப்பு திட்டங்களின் அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்திலும் முதியோர் ஓய்வூதியம் பெற்று வந்ததால் அக்குடும்பத்தில் உள்ள பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பயன்பெற இயலாது என்று திட்ட விதி வகுக்கப்பட்டுள்ளது. இது குறித்து இன்று நடைபெற்ற ஆய்வுக் கூட்டத்தில் முதலமைச்சர் அவர் விரிவாக ஆய்வு செய்தார். முதியோரின் கண்ணியமான வாழ்வை உறுதிப்படுத்த அரசு முதியோர் ஓய்வூதியத்தை வழங்குகிறது. முதியோரை பாதுகாக்க வேண்டியது ஒரு குடும்பத்தின் கடமை மட்டுமல்ல சமூகத்தின் கடமை என்றும் அரசு கருதுகிறது. அதே வேளையில் அரசு வழங்கும் முதியோர் ஓய்வூதியத்தால் அந்த குடும்பத்தில் உள்ள தகுதியான பெண்கள் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் பலன் பெறுவது தடைபடக்கூடாது என்று முதலமைச்சர் அவர்கள் ஆணையிட்டுள்ளார். எனவே இந்திரா காந்தி முதியோர் ஓய்வூதிய தேசிய திட்டம், முதலமைச்சரின் உழவர் பாதுகாப்பு திட்டம் மற்றும் அமைப்புச்சாரா தொழிலாளர் நல வாரியம் ஆகிய திட்டங்களில் முதியோர் ஓய்வூதியம் பெறும் குடும்பத்தில் உள்ள ஓய்வூதியதாரர்கள் அல்லாத தகுதி வாய்ந்த பெண்களும் கலைஞர் மகளிர் உதவி திட்டத்தில் விண்ணப்பிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்பொழுது விதிவிலக்கு அளிக்கப்பட்டுள்ள மாற்றுத்திறனாளிகளின் குடும்ப தலைவிகள் முதியோர் ஓய்வூதிய திட்டத்தில் ஓய்வூதியம் பெறும் குடும்பங்களில் உள்ள தகுதி வாய்ந்த மகளிர் மற்றும் ஏற்கனவே முகாம்களில் பதிவு செய்ய நிர்ணயிக்கப்பட்ட தேதிகள் வருகை புரிய இயலாத குடும்ப தலைவிகள் விண்ணப்பிக்க பதிவு செய்ய ஆகஸ்ட் 18, 19, 20 ஆகிய 3 நாட்கள் சிறப்பு முகாம் நடத்தப்படும். மேற்கண்டவரை குடும்பங்களில் உள்ள பெண்கள் ஏற்கனவே விண்ணப்பித்திருந்தால் மீண்டும் விண்ணப்பிக்க தேவையில்லை. இதுவரை விண்ணப்பிக்காத தகுதியான பயனாளிகள் அனைவரும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது.